ஹே காய்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு மை சேனல். யூ ஆர் வாட்சிங் பி விலாக்ஸ் தமிழ். அண்ட் இது நான் உங்களில் ஒருத்தன் பிரகாஷ். அண்ட் இது வந்து நீங்கள் பார்ட் 4 ஆஃப் கன்னியாகுமரி விலாக் பார்க்குறீங்க. ஸோ பார்ட் 3, பார்ட் 2, பார்ட் 1லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருங்க, பெல் பட்டன்லாம் தட்டி விட்ருங்க. அண்ட் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஸோ இன்றைக்கி என்னென்னா, நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சென்னைக்கு. அதுக்கு முன்னாடி வந்து கன்னியாகுமரியில் இந்த திருவள்ளுவர் சிலை, பீச்சு இதெல்லாம் போயிட்டு இப்போ கவர் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலான்னு ஒரு பிளான். அண்ட் இன்னொரு மேட்டர் என்னென்னா, அந்த திருவள்ளுவர் சிலை பீச்லாம் வந்து இப்போதைக்கு நாட் அலவுட், எல்லாமே வந்து லாக்டவுனில் தான் இருக்குது. ஸோ கன்னியாகுமரி வரைக்கும் வந்துட்டு ஜஸ்ட் வெளியே இருந்து கூட அதை பார்க்கலன்னா நல்லா இருக்காதுன்றதுனால இப்போ போய் அதை கவர் பண்ண போகிறோம். அண்டு புது புது பிளேசஸ்லாம் கூட இருக்குது. ஏன்னா அந்த விண்ட்மில் இருக்கிற இடத்துக்குலாம் போகிறோம் கன்னியாகுமரியில். அண்ட் வந்து இந்த சிங்கம் படம் அப்புறம் ஜில்லா படத்துலலாம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் ஒன்று வரும், ரைட் சைடில் மலை, லெஃப்ட் சைடில் மலை, நடுவில் மட்டும் ரோடு, அங்கெல்லாம் நின்று சில சீன்ஸ் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி அந்த பிளேசஸ்லாம் கூட கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ், விலாகை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிற இடம் என்னென்னா, நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் தான், நமக்கு டாப் ஃப்ளோரில் தான் வந்து ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல செம ஸ்பேஷியஸாக இருக்குது, நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். சூப்பர் ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே தான் கைஸ் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு இந்த ஃப்ளோரில் தான் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு மேலே ஒரு 3 ஃப்ளோர் கிட்ட போகுது, அங்கேயும் ஃபுல்லாக ரூம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஹோட்டல் சன்வியூ. நீங்கள் கன்னியாகுமரி ஹோட்டல் சன்வியூன்னு தேடினீங்கனாலே ஈஸியாக கிடச்சிடும் கூகுளில். ஸோ கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். சர்வீஸ்லாம் வாஸ் ஓகே, ஃபாஸ்ட்டாக தான் இருந்தது எல்லாமே. நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து திருவள்ளுவர் சிலையும் அந்த பீச்சும் பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். வாவ், இங்க பாருங்க பீச் வியூ. மூடி வச்சிருக்காங்களா டே? சோ இதாங்க சொன்ன, உள்ள போக முடியாது, மூடி வச்சிருக்காங்க. வள்ளுவர் சிலை ரைட்ரா? கன்னியாகுமரி அண்ட் கேரளா, இது ரெண்டு இடமும் வந்து கம்ப்ளீட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. சோ வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வேஸ்ட் தான். தயவு செஞ்சு கொஞ்சம் பிளான் பண்ணிட்டே வந்துருங்க. நாங்க வந்த டைம்ல லாக்டவுன் இல்ல, சோ நாங்க வந்துட்டோம். நாங்க வந்துட்டு தனுஷ்கோடி ராமேஸ்வரம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்ச உடனே லாக்டவுன் போட்டாங்க. ஸோ அது எங்களோட மிஸ்ஃபார்ச்சூன். நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம், பார்க்கக்கூடாதுன்னு இருக்கு, வேற என்ன பண்றது. பட் ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு தடவை பார்த்துட்டேன் சின்ன வயசுலயே கன்னியாகுமரி அப்படின்னு. யூஎஸ்க்காக காட்ட முடியல நம்ம யூஎஸ்க்காக, அது ஒன்றே ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த வள்ளுவர் சிலைக்கு போகலாம். சென்னை சார், சென்னை. தேங்க்யூ சார். அது வியூ பாயிண்ட் கைஸ், அது உள்ள விடல. இப்போ நம்ம வள்ளுவர் சிலை தான் போறோம், அது வெளியே இருந்தே பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.
ஸோ சன்செட் பாயிண்ட்னு லெஃப்டில் ஒரு இடம் போச்சு, அதை நான் பார்க்கல, அது அங்கே தான் போகிறோம், எப்படின்னு பார்ப்போம். இங்கே போலீஸ் ஸ்டேஷனே இருக்கு, இந்த ரைட்டில் போலீஸ் ஸ்டேஷன் தான். பேரிகேடு தாண்டி போனால் பிரச்சனை தான். போகலாமா எப்படி? வழி இருக்கே, அது போலீஸ் ஸ்டேஷன், அதான் யோசிக்கிறேன். ஆ, ஏன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கலாம் தெரிலங்க, அதனால் வந்து நம்ம உள்ளே போயிட்டு அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது எதுக்கு தேவையில்லாத நமக்கு மைண்ட் டார்ச்சர் ஆகிடும். இங்கே பாருங்க ஸ்பீட் போட், கடல், பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா? அதான் எனக்கு வந்து சிலை இன்னும் முன்னாடி போகணும்டா. ஆமாம், சரி அங்கே சிலைக்கு போகலாமா? நான் வள்ளுவர் சிலை இன்னும் முன்னாடியாண்ணா, திருவள்ளுவர் சிலை இப்படி போகணுமா? மூடி இருக்காங்களே. ஆ ஆ, இறக்கி லெஃப்ட் போனீங்கன்னா நீங்கள் வள்ளுவர் சிலை கிட்டே போயிடும். அப்படியா? ஆ, அதுதான் விடலை. இப்போ வேற எங்கேயாவது போயினா பார்க்க முடியுமா? ஆ, நேராக போங்க. ஆ ஆ, லாஸ்ட் டெட் இந்த ரவுண்ட் ஆகும். ஆமாம், லெஃப்ட் திரும்ப. ஆமாம், அதில் ரைட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஆ, உடலன்னா ஆ, கடையிலேயே ரைட்டுக்குள்ள போனாதான் வள்ளுவர் சிலை, பட் இதுக்குள்ளேயே ஒரு உடலை போலீஸ் பாருங்க. யார் போனாலும் வந்து கிளம்பு கிளம்புன்றாரு, அவங்கவுங்க டியூட்டியை செய்கிறாங்க, என்ன பண்ணுறது. ஸோ ப்ராப்பராக போனால் இந்த ரைட்டு தான், இந்த ரைட்டில் உடலை பேரிகேட்லாம் போட்டாங்க. ஸோ வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறோம் பகவதி அம்மன் டெம்பிள், இதுதான் அவர் சொன்னார். கடல், எஸ். ஸோ காய்ஸ், இங்கே பாருங்க, உனக்கு லாங் ஷாட்லேருந்து தான் காட்ட முடியுது, என்னால் உள்ளெலாம் போக முடியல. இதுதான் வந்து அந்த வள்ளுவர் சிலை. ஆக்சுவலி அது இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக அது இருக்கிற மாதிரி தெரியுது, அங்கே கிட்டே போய் நின்னிங்கன்னா தெரியும் அதோடய ஹியூமங்கஸாக எவ்வளோ ஹைட்டாக இருக்கும்னு. அமேசிங். அது அது என்னது மச்சான்? அது மண்டபம், விவேகானந்தா மண்டபம் சொன்னாங்க. விவேகானந்தா மண்டபம்மா. ஸோ காய்ஸ், நவ் வி ஆர் லீவிங் கன்னியாகுமரி. அவ்வளோதான், பாய் பாய் கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரிக்கு ஒரு பாய் பாய். சிம்பிள் தாங்க, அதாவது இப்போ ஒரு ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி ஹில் ஸ்டேஷன், அது ஒரு தனி ஃபீல். அந்த மாதிரி இந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, அப்புறம் அந்த ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, இதெல்லாம் ஒரு தனி ஃபீல். ஸோ நம்ம மொத்தமாகவே இந்த ஹில் ஸ்டேஷன் மட்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தவிர இந்த மாதிரி இடத்துக்கும் வந்து நல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா ஆம்பியன்ஸ்லேருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். லோக்கல்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், அண்ட் அவங்களோட அந்த டே டு டே லைஃப் எப்படி. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக டீவேட் பண்ணி யோசிச்சு பாருங்கள் மைண்டை, உங்கள் ரெகுலர் லைஃப்லேருந்து நல்ல ஒரு சில்னஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு புரியுது, ஏன்னா நிறைய பேரோட ஷெட்யூல் வந்து பயங்கர டைட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கூட போக முடியாத மாதிரிலாம் ஷெட்யூல் வச்சுருப்பீங்க நிறைய பேர். பட் வேற என்ன பண்றது, போகணும்னு நினைச்சா போகணும். ஸோ நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. சில பேர்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த டிராவலிங்காக அவங்க ஒர்க்கே விட்டுட்டு போயிடுவாங்க, அப்புறமா வந்து வேற ஜாப் தான் தேடுவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய பேர் தெரியும். அந்த அளவுக்கு இன்டென்ஸாலாம் நம்ம பண்ண முடியாது. பட் அப்பப்போ கொஞ்சம் சில் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஏதாவது லீவ் கிடைக்கும் அந்த மாதிரி ரைட் போங்க.
என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைஃப் டைம்ல ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிட கூடாது. அதனால தான் வந்து இவ்வளோ சொல்றேன். ரமேஸ்வரம் இந்த ரைட் எடுக்கணும். திருநெல்வேலி நாகர்கோவில் மதுரை. நம்ம டிஃபன் இங்கேயே முடிச்சிடலாம், ஏன்னா இதுக்கு மேலே ஹைவே தான். டிஃபன் கடை எதுவும் கிடைக்கலாம் கஷ்டமாயிடும். ஸோ இங்கேயே பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி கடைகள்லாம் நல்லா தான் இருக்கும், டிஃபன் தைரியமாகவே சாப்பிடலாம், கொஞ்சம் க்ளீனாக தான் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த ரூட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய விண்ட்மில்ஸ் வரும், என்ஜாய் பண்ணுங்க. இந்த கன்னியாகுமரியோட ஒரு ஐடென்டிட்டியே வந்து விண்ட்மில்ஸ் தான். கன்னியாகுமரியில் தான் வந்து இந்த கிராஸ்விங்ஸ் ஜாஸ்தின்றதுனால இங்கே விண்ட்மில்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, விண்ட்மில் கம்பெனி நிறைய இங்கே இருக்கு. நாங்கள் நைட்டாக ஆக்சுவலி இந்த ரூட்டு தான் வந்தோங்க. அந்த டைமில் வந்து எதுவுமே விசிபிலிட்டி இல்லை, ஃபுல்லாக இருட்டு தான். நம்ம வண்டியோட ஹெட்லைட் மட்டும்தான் வந்து லைட் வருது. ஸோ அதில் கவர் பண்ணால் நல்லா இருக்காது, அதனால தான் காலையில் காட்டுறேன்னு சொல்லியிருப்பேன் போன பார்ட்டில். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக போகிறேன், அப்போ தான் நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும். வா 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 வா, காட்ஸ் ஓன் கிரியேச்சரும் அப்புறம் ஹியூமன்ஸ் கிரியேச்சரும் ரெண்டுமே சேர்ந்து லுக் மட்டும் பாருங்களேன், அடாரபிள், ரொம்ப அடாரபிளா இருக்கு. வா வேற லெவல் காய்ஸ், சும்மாவே சொல்லக்கூடாது. காலக்கேயர்கள் கூட்டம் எவ்வளவு காலங்க வருது பாருங்க. அப்பா எங்களை யாரும் முட்டிடாதீங்க ராஜா, நம்மளாம் நண்பர்கள் மாதிரி. இப்போ நான் அந்த சொன்னேன் இல்லையா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வரப்போகுது, அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ஃபேமஸ் படம் அந்த ஜில்லா சிங்கம் இதெல்லாம் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. இந்த ரூட் தான் கிடைச்சது. Try to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away. So guys, this is the one that I told you about the shooting spot. This is the one that you're watching. சச் அன் ஆசம் பிளேஸ். பட் இந்த பிளேஸில் வந்து பர்மனண்ட்டாகவே வந்து காப்ஸ் நிற்கிறாங்க, ஏன்னா இங்கே ஒரு இஷ்யூ நடந்தது. ஒரு பேர் வந்து வந்திருக்காங்க இந்த சைடு, இது முன்னாடி நடந்தது தான் சொல்கிறேன். அவங்க இது கேச்சுவலி மேலே கூட போகலாம். அவன் மேலே போகும்போது சில பேர் வந்து தண்ணி அடிச்சுட்டு அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி தப்பாக நடந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. அதுலேருந்து வந்து இந்த இடத்துல வந்து பர்மனண்ட்டாகவே வந்து காப்ஸ் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சேஃபாகவும் ஆகிடுச்சு. அண்ட் யூ கைஸ் கேன் விசிட். இது வந்து ஒரு கேட்வே ஆஃப் திருநெல்வேலினே சொல்லலாம், ஏன்னா இதை தாண்டி தான் நீங்கள் திருநெல்வேலி போக முடியும். ஸோ சச் அன் ஆசம் பிளேஸ், அதனால தான் வந்து இங்கே ஷூட்டிங்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. டூ விசிட் திஸ் பிளேஸ் அண்ட் ஃபாலோ மை விளாக். ஸோ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி ஆயிடுச்சு. ஏ டு பியில் தான் வந்து லன்ச்சு கம்ப்ளீட் பண்ணோம். அண்டு பக்கத்துலேயே பாரத் இருக்குது, அப்படியே பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிதான். ஏ டூபி பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த சரணா பவன், ஏ டூபி இதெல்லாம் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து ஒன்றும் ஹெவியாலாம் சாப்பிடல காய்ஸ், மீல்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டோம். நான் ஒரு மீல், மதன் ஒரு மீல், அவ்வளோதான். இப்போ பெட்ரோல் போட்டு அடிக்கணும் வேணுமே. ஓகே காய்ஸ் கிளம்புவோம், அவ்வளோதான், பெட்ரோல் போட்டாச்சு. இன்னொரு விஷயம் ஒன்று பாக்கி இருக்கு, ஏர் செக் பண்ணணும். ஸோ காய்ஸ் அவ்வளோதான், இதோட ஸ்ட்ரைட்டாக சென்னையில் தான். ஆக்சுவலி திருச்சி தாண்டி கொஞ்சம் ஒரு பிரேக் போடலான்னு இருக்கோம், டீ பிரேக் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் அடுத்து சென்னையில் தான் நிறுத்துவோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
பிகாஸ் நம்ம உடம்பு எப்படி ஒத்துழைக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம பிரேக் எல்லாமே வந்து நிச்சயிக்க முடியும். ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்னும் வந்து 433 கிலோமீட்டர் இருக்கு சென்னைக்கு. கூகுள் மேப்ஸ் வந்து 6 hours போயிடலான்னு காட்டுது. நம்ம எப்படி பண்ண போகணும் தெரியல. காய்ஸ் காவேரி ரிவர் திருச்சிக்குள்ள வந்துட்டோம் காய்ஸ். ஸோ வந்தோடனே வந்து காவேரி ரிவர் இஸ் வெல்கமிங் அஸ். எவ்வளோ ப்ராடாக இருக்கு பாருங்க, ஹியூமங்கஸாக இருக்கு ரிவர். சன் வேறு செட் ஆக போதா. ஸோ அந்த சீனரி வந்து பார்க்க ஆசமாக இருக்கு. எஸ் சென்னை இஸ் வார்ம்லி வெல்கமிங் அஸ். என்னதான் ஊருக்குலாம் சுற்றிட்டு வந்தாலும் எவ்வளோ எவ்வளோ ஊருக்கு போயிட்டு வந்தாலையும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாலையும் அந்த சொந்த ஊருக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் போது இருக்கிற சந்தோஷமே வேறுங்க. அதெல்லாம் வந்து அனுபவிச்சதாக தெரியும் சொன்னால் முடியாது. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் கூடவாஞ்சேரி வரைக்கும் நம்ம வந்து ஸ்பீடு வந்து 80-100 மெயின்டைன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பே இல்லாமல் போச்சு. ரோடு வந்து டிராஃபிக்கு 60 தான் வந்தோம். அந்த இன்னொன்று கூகுள் மேப்ஸோட டைமிங்கே மீட் பண்ணோம்ப்பா. ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்ஸ்னால ஒரு 11 மீட் பண்ணிட்டோம். கூகுள் மேப் வந்து 11 தான் வந்து சேருவீங்கன்னு சொல்லிச்சு. நாங்கள் 10:45 வந்துட்டோம். வேறு லெவலில் மதன் இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு டேரெக்டாக போகிறானா இல்லை நம்ம மீட் பண்ணிட்டு போகிறான் தெரியல, பார்ப்போம். ஓகே மதனை சென்ட் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தேன், அவன் அதுக்குள்ளே வீட்டுக்கே போயிட்டானா. ஓகே நம்மளும் வீட்டுக்கு போவோம். அவ்வளோதான், ஒரு கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆக சூப்பராக முடிச்சாச்சு. நிம்மதியாக போயிட்டு வீட்டில் படுத்து நல்ல சொர்க்கம் மாதிரி தூங்க வேண்டியதுதான். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான ட்ராவல்லாம் கூட உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். யார் வாட்சிங் டிவி விலாக் தமிழ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆல் வைங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ இதெல்லாம் ரெகுலராக சொல்கிறது தான் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக கொஞ்சம் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் காய்ஸ். பை பை.